விண்ிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குருஜி நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் நடக்கிற தொழில் வேலை திருமணம் காதல் இந்த மாதிரி சம்மந்த பட்ட சம்மந்தம் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கும் நம்ம குருஜையா வந்து ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காரு இந்த வாரமும் உங்கள் எல்லா கேள்விக்குமே வந்து ஐயா பதில் சொல்ல ரெடியாக காத்துட்ருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள போகிறது முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்னு இருக்கு நிறைய பழமொழிலாம் நம்ம ஜோதிடத்துல கேட்டிருப்போம் நான் ஒரு கேள்விப்பட்டேன் ராகு கொடுப்பான் கேது கெடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு சரியான அர்த்தம் கொடுப்பார் இல்லை கேது வைப்போர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு இதுக்கு சரியான அர்த்தம் என்ன எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதான் ராகுன்ற கிரகத்தை வந்து ராகு கெதுக்கள் அப்படிங்கிறத வந்து ஒரே கிரகத்தை ரெண்டு பிரிவாக த வால் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூமியின் சந்திரனின் நிழல்கள் ராகு கெதுக்கள்னு சொல்லப்படுகிறது நம்முடைய பூமி சந்திரன் அதாவது நம்முடைய துணைக்கோளான சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வருகின்ற போது வருகின்ற ஒரு சில நிழல் தோற்றங்களை தான் நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வருக வரும்போது ஏற்படுகின்ற ஒரு தோற்றம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இட பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வருகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு நிழல் தோற்றத்தை தான் கிரகணம்னு சொல்லி இதை இந்த கிரகணத்தை உண்டாக்குகின்ற ஒரு நிழல்கள் அமைப்பை வந்து வேத ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய வீச்சு வீரியம் எத்தனை தூரம் அளவிற்கு இருக்கிறது அதனுடைய சுற்றுப்பாதை என்ன அது எங்கே வலுவிழக்கிறது என்பதை கூட மிக முக்கியமாக கண்டுபிடிச்சு ராகு கேதுக்கள்னு நம்முடைய மகரிஷிகள் இந்த வேத ஜோதிடத்தை அருளிய ஞானிகள் வந்து அதை ராகு கேதுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த நிழல் குல கிரகங்கள் இரண்டையும் பொதுவாக ராகுவை வந்து தலைன்னு உண்டு கேதுவை வந்து வால்னு சொல்கிறதுண்டு அதற்கான விளக்கங்கள்லாம் நிறைய நம்ம ஏற்கனவே வின் டிவியோட குருதி நேரம் நேர நேர நேரலையில் நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அந்த ராகுவை பற்றி ராகுவை போல் கெடுக்கிறத கிரகம் இல்லை ராகு கெடுப்பார் கேது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட சில விஷயங்களை வந்து ஆழமாக உள்ளே போக போனோம்னா இந்த ராகு வந்து ஒரு கடுமையான ஒரு இருட்டு கேது வந்து ஒரு கடுமை இல்லாத ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் தப்பி பிழைக்கும் ஒரு இருட்டு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதை தான் அதைத்தான் வந்து ஞானிகள் சூசகமாக ராகு கரும்பாம்பு கேது செம்பாம்பு அப்படின்னு சொன்னாங்க இந்த இரண்டுக்குமே வந்து ஒரு கிரக அந்தஸ்தை கொடுத்து இந்த இந்த நிழல் கிரகங்கள் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையே ஒளியாலும் இருட்டாலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று பிரபஞ்சமே ஒளியாலும் இருட்டாலும் இருக்கிறது பிரபஞ்சத்துடைய ஒரு சிறு துளிதான ஒரு மனுஷன் மா பிரபஞ்சத்துடைய ஒரு மிக ஒரு ஒரு அணுவிலும் கடைக்கோடியான ஒரு அமைப்பில் வந்து மனிதன் இருக்கிறான் ஆக இந்த பிரபஞ்சமே வந்து ஒளியாலும் இருட்டாலும் ஆனது ஆழமான அதாவது மகா பெருவெடிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வான உருவான இந்த பிரபஞ்சம் ஒளியால் கட்டமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த ஒளி அமைப்புகளை ஒளி அமைப்புகளால் உருவான நட்சத்திரங்கள் கிரகங்கள் கருந்துளைகள் என்று சொல்லப்படக்கூடிய இருள் பகுதியை மையமாக வைத்து அதனுடைய ஈர்ப்பு விசையால் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது தான் வந்து பிரபஞ்சத்தோட விதி அதை நம்ம சுருக்கமாக சொல்லப்போனால் பிரபஞ்சத்தின் எப்போவுமே வந்து ரெண்டு ஏ நேரெதிர் முரண்பாடுகள் ஒரு விஷயத்தை இணைக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரபஞ்சமே ஒளியாலும் இன்னொரு பக்கம் இருட்டாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வடிவமை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே தத்துவம் தான் இங்கே ராகு கேதுக்களும் நான் சொல்லுவேன் அதாவது ராகு கேதுக்கள் ராகு வந்து கடும் இருட்டாகவும் கேது வந்து ஒளியை தப்பிக்க விடுகின்ற ஒரு இருட்டாகவும் இருக்கின்ற ஒரு நிலைமையை தான் நம்ம வந்து அடிக்கடி இதுலேயும் பேசியிருக்கிறோம் என்னுடைய வீடியோக்கள்லையும் இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த ராகு வந்து கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராகு வந்து ஒரு பச்சவந்தி கிரகம்னு சொல்லுவேன் அதாவது இருக்கும் வீடு இவைகள் இந்த ராகு கேதுக்கள் இரண்டு பேருக்குமே வந்து ஏழு கிரகங்களுக்கு கொடுத்தாற்போல் ஆட்சி வீடுகள் கொடுக்கப்படவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற மொத்தம் ஒன்பது கிரகங்கள் ஜோதிடத்தில் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களில் ஏழு வீடுகளுக்கு மட்டும்தான் ஆட்சி வீடுகள் அதுலேயும் வந்து ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுமத்தியில் ஒரே ஒரு வீடு மட்டும் ஆட்சி வீடு அதாவது ஆட்சி வீடு என்பது வந்து அது வந்து பாதிக்கின்ற ஒரு பாதை வான்கோள பாதைன்னு சொல்லலாம் மற்ற ஐந்து கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களுக்கு சூரியன் அது சுக்கரன் புதன் செவ்வாய் குரு சனி ஆகிய ஐந்து கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடுகளை வந்து ஜோதிடம் ஒதுக்கியிருக்கு ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறத நான் வந்து நிறைய இடங்களில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த அமைப்பில் வந்து ஏழு கிரகங்களும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவில் வாயுக்களாலும் அல்லது கற்கள் மண் போன்ற திடப்பொருட்களாலும் உதாரணமாக சொல்லப்போனால் சூரியன் நெருப்பு கோலம் நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கோலம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கணும் சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோலம் பூமி வந்து ஒரு திட திடக்கோலம் சனி வந்து ஒரு வாயுக்கோலம் அது அது மாதிரி வந்து பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐந்து விதமான கட்டமைப்புகளாலும் மற்ற ஏழு கிரகங்களும் அமைந்திருக்கின்ற நிலைமையில் பருப்பொருளே இல்லாத ஒரு நிழல் கிரகம் ராகு ஆகவே இந்த நிழல் கிரகத்திற்கு ஆட்சி வீடுகள் ஒதுக்கப்படவில்லை இருக்கின்ற இடத்தின் அடிப்படையில் அந்த ராகு கெதுக்கள் வந்து பலனம் கொடுக்கும் பொதுவாகவே வந்து ஒரு ஐந்து இடங்கள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐந்து வீடுகளில் வந்து ராகு வந்து ஒரு நல்ல பலன்களை பொதுவான நல்ல பலன்களை தருவார் மற்ற வீடுகளில் நல்ல பலன்களை குறைத்து தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நிலமையில் நீங்கள் இப்போ கேட்டீங்களே கேது கெடுப்பார்னு ஐந்து இடங்கள் இவருக்கு நல்ல நல்லதாக சொல்ல சொன்ன ஒரு இடத்துல வந்து கேதுவுக்கு மூன்று இடங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கன்னி விருச்சிகம் கும்பம் ஆகிய மூன்று இடங்களில் கேது வந்து ஒரு நல்ல உலன்காக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நீங்கள் அந்த ராகு கெடுப்பார் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் பொதுவாக ம ஏன்னா ராகு கேதுக்கள்லேயும் வையா முதன்மையாக சொல்கிறோம் ராகுவுடைய ஆளுமை வருடங்கள் நம்ம உடுமகா திசைன பராசர மகரிஷி ராகுவிற்கு பிரித்து கொடுத்தது பதினெட்டு வருடங்கள் அதாவது ஒரு மனிதனுடைய முக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு அறுபது வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அல்லது எண்பது வயசுன்னு எடுத்துக்கிட்டால் பதினெட்டு வருஷம்ன்றது ஒரு லாங் பீரியடு அந்த பதினெட்டு வருஷத்தில் ஒரு கால் பங்கு ஆயுளையே ராகு எடுத்துக்கொள்வார் கேதுவுக்கு வெறும் ஏழு வருஷம்தான் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே போய்டும் அந்த ஏழு வருஷம் ஒரு கஷ்டப்பட்டாலும் ஆகவே ராகுவை பற்றிய எதிர்பார்ப்பு தான் நம்முடைய இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ராகு வந்து எப்போது குரு சுக்கரன் போன்ற சுபகிரகங்களுடைய தொடர்பை பெறுகிறாரோ அதாவது இதை நான் வந்து அடிக்கடி ஒரு இதாக சொல்லுவேன் குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனின் இணைவோடு அல்லது சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து குருவின் இணைவோடு இருக்கின்ற நிலைமைகளில் அல்லது செவ்வாய் சனி இந்த இரண்டு பாவ கிரகங்களின் தொடர்பை பார்வையோ தொடர்பையோ அவர்கள் வீட்டிலோ இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில் ராகு வந்து நல்ல விதமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் நீங்கள் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு கேட்டீங்க இங்கே வந்து ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ராகுவை போகக்காரகன் என்று சொல்லுகிறோம் கேதுவை ஞானக்காரகன் என்று சொல்லுகிறோம் போகக்காரகன் அப்படின்னா உலக இன்பங்களை அனுபவிக்க கொடுப்பவர் இந்த உலகத்தில் இக உலகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நன்மைகளை அதாவது இன்பங்களை அனுபவிக்க கொடுப்பவர் ராகு அந்த உலகத்தில் பர உலகம்னு சொல்கிறோம் இல்லையா தெய்வ உலகம் தேவ உலகம் ஆன்மீக உலகம் அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை அனுபவிக்க ஞான ஞானக்காரங்கன்னு சொல்லப்படுகிற கேது நமக்கு தான் யாருக்குமே வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜாலியான விஷயங்கள் தானே பிடிக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்க கொடுப்பவர் தான் நமக்கு ஒரு நல்லவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கின்ற ஒரு ஆன்மீக அமைப்பு இறந்ததற்கு பிறகு மோட்சத்திற்கு மோட்சத்திற்கு செல்லும்போது நம்மளுடைய இப்போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அது அறியாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம் வேண்டும் இல்லையா அதனால தான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு சொல்ல வந்தது அதாவது ராகு கேது கேது வந்து ஞான காரகன் என்பதால் சில விஷயங்களை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி நமக்கு உண்மையான மெய்ஞானமான நமக்கு உண்மையான இன்பமான பர அவ்வுலக வாழ்க்கையை ஒரு புனிதமாக்குபவர் கேது அப்படிங்கிறதுனால தான் கேது கெடுப்பார் இந்த உலக வாழ்க்கையை கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் ராகு வந்து போகக்காரகன் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தில் கிடக்கிற அத்தனை இன்பங்களையும் மண் பெண் பொன் ஆகிய அத்தனை இன்பங்களையும் தன்னுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதனுக்கு ராகு வந்து அளப்பரிய விஷயங்களில் செய்வார் அதாவது ராகு கொடுக்க ஆரம்பித்தால் அதுதான் இன்னொரு பல கூட ஒன்று கேட்க மறந்துட்டீங்க ராகவி போல் கொடுப்பார் இல்லை கேதுவை கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ராகு கொடுக்க ஆரம்பித்தால் எவராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழிகள்லாம் இந்த இருக்குது பொதுவாகவே வந்து பழமொழிகளை விரும்பாத சொல்லாத ஜோதிடனாகிய நான் இந்த ராகவி பற்றி சொல்லும்போது மட்டும் ராகுவின் வந்து ஒரு கொடுக்கும் தன்மை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ராகுதசை யாருக்குமே தீமை செய்யாது பத்து சதவீதம் மட்டும்தான் ஏன்னா ராகு வந்து மிக கடினமான ஒரு பாபத்துவம் அடைந்த சூழ்நிலைகளில் தான் நான் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய வீட்டில் சனியின் பார்வையில் சனியின் தொடர்போடு இருப்பது அல்லது சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை தொடர்போடு இருப்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டில் செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி இணைவோடு இருக்கும்போது மட்டும்தான் வந்து அவர் வந்து அதிகமான கடுபலன்களை செய்கிறாரே தவிர வேறு எந்த நிலைமையிலையும் செய்கிறதில்ல அதே நேரத்தில் என்ன ஒன்று ராகுதை ஒரு பருவத்தில் வரணும் சின்ன வயசுலலாம் வரக்கூடாது அதாவது கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அனைத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம் மண் பெண் பொன் அனைத்தையும் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இந்த மண்ணும் பொண்ணும் பெண்ணும் எந்த வயசில் நல்லா தெரியுமோ இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு அல்லது முப்பது வயதுக்கு பிறகு மண்ணையும் பொண்ணையும் பெண்ணையும் அனுபவிக்கும் வயதான ஒரு முப்பது வயதிற்கு பிறகு இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு அந்த ராகதசை ஒரு நாற்பத்தி மூணு பதினெட்டு வருஷம் வந்தால் அவருடைய வாழ்க்கை வந்து மிகச்சீரான ஒரு வகையில் எதிலும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் கேதுதசை வந்து இளம் வயதில் வரக்கூடாது அப்படியே கேதுதசை இளம் வயதில் வந்து அவர் வந்து நான் கண்டிப்பாக கேதசை சனி குருவோடு சம்மந்தப்பட்டு கேதசை வந்திருக்கிறவங்களாம் பாருங்கள் கண்டிப்பாக கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பாங்க பிஞ்சிலே பழுத்த பழம் ஞான பழம்னு சொல்கிறோம் இல்லையா பிஞ்சிலே பழுத்த சின்ன சிறு வந்து கழுத்தில் அந்த ரத்தரா ருத்ராட்சி மாதிரி சிவபக்தி சிவ அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகள் அல்லது எந்த மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தால் கூட அவருடைய அல்லாவின் பேரில் அதிகமான ஈடுபாடு கிறிஸ்துவ மதமாக இருந்தால் கூட கர்த்தரின் பேரில் சிறு வயதிலேயே ஈடுபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது வலுத்திருக்கும் சிறு வயதிலே கேது கேது தசை வரும் ஆகவே அந்த கேது தசை கூட இல்லறத்தை முடித்ததற்கு பிறகு ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதிற்கு பிறகு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு டீனேஜெலாம் தாண்டி வந்து இல்லறத்தை விட்டு ஒதுங்குகின்ற ஒரு வயசில் கேது தசை வந்தால் தான் அந்த கேது தன்னுடைய தன்னுடைய விஷயமான ஞானத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது கேதுக்கள் அந்தந்த பருவத்தில் அனுபவிக்கக்கூடிய பருவத்தில் ராகுவும் ஞானத்தை அனுபவிக்கக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை தரும் நீங்கள் கேட்டதை போல ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார் அப்படின்னா ராகு உலகியல் இன்பங்களை கொடுப்பார் கேது உலகியல் இன்பங்களை கெடுப்பார் துன்பங்களை கெடுப்பார்னு கூட வச்சுக்கலாம் கேது வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு கிரகம் பற்றற்ற நிலையை கொடுக்கின்ற ஒரு கிரகம் ராகு வந்து எதிலும் ஆசைப்பட வைக்கும் கிரகம் எதிலும் ஆசையை துறக்க வைக்கும் கிரகம் கேது ராகுக்கு வந்து மண்ணும் வேணும் பொண்ணும் வேணும் பெண்ணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கேட்க வைத்து அதன் மூலம் அனுபவிக்க வைக்கின்ற ஒரு கிரகம் நான் சொன்ன மாதிரியே இவர்கள் இருவருமே ராகு கேதுக்கள் இருவருமே அந்தந்த லக்னங்களின் சுபர்களுடைய வீட்டில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள்னு சொல்ல சொல்கிறோம் இல்லையா லக்னாதிபதி அதிபதியோட தொடர்போ ஒன்பதாம் அதிபதியோட தொடர்போ இருக்கின்ற நிலைமையில இவர்கள் இருவருமே சுபராக மாறி அந்தந்த வீடுகளில் இருக்கும்போது பொதுவாக சொல்லப்போனால் கிரகமோ அந்த நன்மை தரும் கிரகத்தின் வீட்டில் அமர்ந்தால் இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போலவும் பார்க்கும் கிரகத்தின் பலனையும் கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலனையும் கவர்ந்து செய்யும் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இருக்கும் இடத்தை போல செய்யக்கூடிய அந்த அமைப்பில் லக்ன யோர்களுடைய வீட்டில் ஒரு நல்ல பலனை செய்வாங்க அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ராகு கேதுக்கள் தர்மகர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது பத்தாம் இடங்கள் ஒன்பது பத்தாம் அதிபதிகளோடு சேர்ந்திருக்கும்போது அவருடைய திசைகள் ரொம்ப நல்லது நல்ல பலனை செய்யும் ஆகவே ராகு கெடுப்பார் அப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தத்துக்கு உலகில் இன்பங்களை கொடுப்பார் கேது கெடுப்பார் என்பதற்கு உலகில் துன்பங்களை கெடுப்பார் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும்